8 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து இந்தியாவை வந்து வீழ்த்தியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து அணி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை தரமட்டமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த கட்டத்தில் வந்து இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி முக்கியமான ஒரு கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பேட்டிங் வந்து நாங்கள் பண்ணோம், அது வந்து எங்களுக்கே வந்து தெரிஞ்சுது. நியூசிலாண்டோட பவுலிங் அட்டாக் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாஸ் தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக வந்து அமைஞ்சிது. இதுதான் வந்து நியூசிலாண்டு அணிக்கு மிகப்பெரிய விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஸ்கோரை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் வந்து கிளம்புறங்கணும். ஆனால் ஆரம்பமே வந்து விக்கெட் விழும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து எதிர்பார்க்கலை. கண்டிப்பாக வந்து மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரன்னை வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கல. கடைசி நேரம் வரைக்கும் போராடியும் வந்து எங்களால் பெரிய அளவில் வந்து ரன் வந்து அடிக்க முடியல. கண்டிப்பாக பேட்டிங்கில் உள்ள எல்லா வீரர்களும் வந்து மிகப்பெரிய தப்பாக வந்து பண்ணியிருக்கோம், என்னாலேயும் வந்து பெரிய அளவில் ரன்னு வந்து அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அட்டாக் எதோ பண்ணி பார்த்தோம், டீமோட ஸ்கோர் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பவுலிங் அட்டாக் ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் நானும் என் டீமும் உள்ள வீரர்கள். கண்டிப்பாக வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் வந்து ஆனோம். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த உலகக்கோப்பையில் ரொம்ப ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிற இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.